என்னுடைய பேர் வந்து ஆட்சி கார்த்திகை, இந்து முன்னணியினுடைய தேனி மாவட்ட செயலாளர். இன்று வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14. இந்த பிப்ரவரி 14 வந்து ஒரு ஆங்கில மோகத்தினுடைய ஒரு கலாச்சார சீரழிவாகத்தான் இந்து முன்னணி வந்து பார்க்குது. இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் வராத பிள்ளைகளை ஒரு நாடகக்காதல் என்ற பேரில் வந்து இன்றைக்கி இந்த பார்க்கு, இந்த வைகடாமு, இந்த மாதிரி பார்க் போன்ற இடங்களில் வந்து இந்த நாடகக்காதலை ஏற்படுத்தி பிள்ளைகளுடைய, பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. இது எப்பயுமே இந்து முன்னணி வந்து கண்டிக்குது. வருடம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிப்ரவரி 14 தேனி மாவட்டங்களில் இந்த மாதிரி பூங்காக்களில் இந்த நாடகக்காதல் முறையில் ஏற்படும் இந்த சீரழிவுகளை தடுக்கிறதுக்காக இந்து முன்னணி சார்பாக வருடம் வருடம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். நம்மளுடைய கலாச்சாரமானது இந்து கலாச்சாரம், நம்மளுடைய வாழ்வியல் முறை இந்து வாழ்வியல் முறை, ஆங்கிலேய கலாச்சாரம் இல்லை. இந்த ஆங்கிலேய மோகத்தினால இன்னைக்கு இந்த காதல் என்ற போர்வையில், அந்த காலத்தில் உண்மையான காதல் அம்பியாவதி அமராவதின்னு சொல்லி உண்மையான காதலெலாம் இருந்தாங்க. இன்னைக்கு ரோமியோ ஜூலியட் என்று சொல்லி கொண்டு பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாமல் இந்த மாதிரி போன்ற நாடக காதல்கள் அதிகமாக நடைபெற்று வருகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகமாக தற்கொலைகள் அதிகமாக நடைபெற்று வருது. இந்த தற்கொலைகள்லாம் தடுக்கணும். நம்மளுடைய பெண் பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு காவல் தெய்வமாக லட்சுமியாக நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி பெண் தெய்வங்களை, பெண் பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி இந்து முன்னணி சார்பாக இந்த கோரிக்கையை வச்சுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.